Gurdas TV, enlightening the thirsty. சிறப்பான வகையில் உமது திரு மைந்தனின் பணியில் எங்களை தேர்ந்தெடுத்து வைப்பாராக. அப்போஸ்தலர்களின் அரசியை உடன் மீட்பாளரே, இந்த இடர்கள் நிறைந்த காலத்தில் எங்களை வழி நடத்தியிருளும் உமது விடியலின் கதிர்கள் எமது அடிவானத்துக்கு ஒளி தருவனவாக. உமது மாசற்ற இதயம் என்னும் புகலிடம் எமது கலங்கரை தீபமாகிட போர்க்களத்துக்கு எம்மை நடத்தி செல்லும். உமது சத்திய வாளையும் புண்ணிய போர் கவசத்தையும் எமக்கு அளித்து பரம தந்தையின் அளவற்று இரக்கத்துக்கும் அன்புக்கும் தகுதியுள்ளவர்களாக்கியருளும். எங்கள் அன்னையை கிறிஸ்துவின் பிரதிநிதியாக பணியாற்றும் எங்கள் திருத்தந்தைக்கு நாங்கள் பிரமாணிக்கமாக இருந்துருவோம் என்று வாக்களிக்கின்றோம். உமது வெற்றிக்காக உழைக்கும் அப்போஸ்தலர் என்ற அளவில் அன்னையை உமது மாபெரும் படையை ஒன்றிக்கும் சக்தியாகிய நற்கருணையில் உமது திருமகனின் தெய்வீக பிரசனத்துக்கு சாட்சி பெற நாங்கள் வாக்களிக்கின்றோம். தூய்மையின் புனித கண்ணியை எல்லா விண்ணகர்களின் இடைநிலையாளரை எங்கள் இதயத்தில் குடிக்கொள்ளும். ஆமேன். போற்றும் புதுமை தாயே, புனித மாதாவே, இந்த புவி என்றும் புகழும் புண்ணியம் நீ, புனித மாதாவே. உன்னை எல்லாம் ஒரு உலகுண்டோ, மண்ணில் உன்னை என்று ஒரு உயிருண்டோ என்றும் பூலோகம் போற்றும் புதுமை தாயே, புனித மாதாவே, இந்த புவி என்றும் புகழும் புண்ணியம் நீயே, புனித மாதாவே. வானோர்கள் வணங்கும் நல்வடிவே அம்மா, வறியோர்கள் வாழ்த்தும் நல்வரவே அம்மா, கொண்ட மலரேன் தெளிவே அம்மா, தெவிட்டாத தாய் அன்பின் கணலே அம்மா, மறுவில்லா மாசற்ற தாய் மரி, மரியன்னையே எம்மை ஆதரி, மண்ணில் புனிதம் கொண்டு வந்த புதுமை தாயே, பூலோகம் போற்றும் புதுமை தாயே, புனித மாதாவே, இந்த புவி என்றும் புகழும் புண்ணியம் நீயே, புனித மாதாவே. ஈனோர் என்றமை என்றும் தள்ளாமலே ஈடு சிறே என்னை ஈடேற்றவா, ஈடில்லா உம் அன்பில் குறையின்றியே, ஈராயிரம் ஆண்டு நிதம் வாழுதே, இறையன்னையே எங்கள் ஈடேற்றமே, இனி எங்குமே அன்பின் தேரோட்டமே, இந்த மனிதம் காக்க வந்த புதுமை தாயே, பூலோகம் போற்றும் புதுமை தாயே, புனித மாதாவே, இந்த புவி என்றும் புகழும் புண்ணியம் நீயே, புனித மாதாவே. உன்னை எல்லால் ஒரு உலகுண்டோ, மண்ணில் உன்னை என்று ஒரு உயிருண்டோ என்றும் பூலோகம் போற்றும் புதுமை தாயே, புனித மாதாவே, இந்த புவி என்றும் புகழும் புண்ணியம் நீயே, புனித மாதாவே.
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை இத்தி செய்யும் நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை இத்தி செய்யும் ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை இத்தி செய்யும் பரிசுத்த பரமதேவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதேவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உமையிருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். உமையிருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எங்களை மீட்பதற்காக இந்த உலகில் தோன்றிய போது உமக்கென ஒரு தாயை தேர்ந்தெடுத்தீர். அந்த தாயை புனிதத்தால் உடுத்தினீர். ஆடையால் உடுத்தினீர். இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே, இன்று அந்த அன்னையின் விண்ணேற்பு விழா திருவிழிப்பை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, எவ்வளவோ திருச்சபை உறுப்பினர்கள் இந்த விழாவிற்காக தயாரிப்பு செய்தனர். அதனால் இந்த விழாவை திருவிழிப்பு விழா என்று அழைக்கிறோம். மிக முக்கியமான திருவிழாக்களுக்கு திருவிழிப்பு உண்டு. அதாவது நாங்கள் விழிப்போடு காத்திருந்து மாபெரும் மறை உண்மையை சிறப்பிக்க கொண்டாட எங்களையே தயாரிக்க இந்த திருவிழிப்பை தருகிறேன். ஆண்டவரே, நீர் உமது அன்னையை விண்ணகத்துக்கு எடுத்துக்கொண்ட மாபெரும் மறை உண்மையை சிறப்பிக்க தயாரித்திருக்கிறோம். இயேசுவே, அந்த அன்னையோடு சேர்ந்து நாங்களும் எங்களை தொற்றிக்கொண்டிருக்கிற பாவ இச்சைகளை விட்டுவிட்டு விடுதலை பெற அந்த அன்னையைப் போல நாங்களும் விண்ணகத்துக்கு தகுதி பெறும் பொருட்டு எங்களை ஆசீர்வதியும். இதற்கும் மேலாயாண்டவரே என்றும் புகழ்ந்து போற்றுங்கள். இதற்கும் மேலாயாண்டவரே என்றும் புகழ்ந்து போற்றுங்கள். விண்ணே முகிலே மழை சுடர் வீசும் கதிரே நிலவே, விண்ணே முகிலே மழையே சுடர் வீசும் கதிரே நிலவே, மண்ணே செடியே கொடியே உயர் மரமே மலரே மனமே, மண்ணே செடியே கொடியே உயர் மரமே மலரே மனமே,
இதற்கும் மேலாய் ஆண்டவரே என்றும் புகழ்ந்து போற்றுங்கள். பொன்னே மணி மலையே அலை பொங்கும் கடலே புயலே கணியே புனலே நதியே ஏறி கணலே காத்தே சுனையே பணியே குளிரே வெயிலே பல பறவை இனமே விளங்கே தூய்மை மேவும் மனமே நீதம் துதி செய்வானோர் குழுவே இதற்கும் மேலாயாண்டவரே என்றும் புகழ்ந்து போற்றுங்கள். இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, கிறிஸ்துவ திருவழிபாட்டு கையேட்டில் இந்த நாளை மரியன்னையின் விண்ணேற்பு விழா திருவிழிப்பு என்று அழைக்கிறது. ரெண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு புதிய விழா அட்டவணை தயாரிக்கப்பட்டது. அந்த அட்டவணையில் இந்த நாளை புனித மரியன்னையின் விண்ணேற்பு விழா திருவிழிப்பு என்று குறிப்பிடுகிறது. ஏன் திருவிழிப்பு? விழித்திருந்து நாம் திருடன் நமது வீட்டை கண்ணமிடாதவாறு காத்து வருகிறோம். அதுபோல மிகப்பெரிய விழாக்களை கொண்டாடுவதற்கு முன்னால் முந்தின நாள் திருவிழிப்பு என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை சிறப்பிப்பதற்கு முந்தின நாள் 24ஆம் தேதி திருவிழிப்பு திருப்பலி. அதைப்போலவே இந்த நாளிலும் திருவிழிப்பு திருப்பலியை திருச்சபை நமக்கு வழங்குகிறது. நாம் ஆவலோடு விழிப்போடு இந்த விழாவை கொண்டாட நம்மையே ஆய்வு செய்து நம்மிடமிருக்கின்ற பாவங்களை அகற்றி புனிதமான வகையில் இந்த விழாவை கொண்டாட நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும். இதுதான் திருவிழிப்பு அனுசரிப்பதின் உள் நோக்கம். ஆகவே மிகப்பெரிய விழாவாக இருப்பதால் திடீரென்று விழாவை கொண்டாடாமல் விழாவுக்காக நம்மையே மன நிலையிலும் உள நிலையிலும் ஆன்ம நிலையிலும் தயாரிக்க இந்த விழா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நாம் நம்மையே ஆய்வு செய்து ஜப தபம் மூலமாக நாளை பெருவிழாவுக்கு தயாரிக்க திருச்சபை நம்மை அழைக்கிறது. இதோடு இன்று இன்னொரு விழாவையும் அருளாளர் இரண்டாம் அருள் சென்னப்பர் சேர்த்திருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி மார்க்ஸ்மேலியன் கோல்பே என்பவர் வேதசாட்சியாக கொலை செய்யப்பட்டார். 10 வயது இருக்கும் போதே இவருக்கு மாதா காட்சி அளித்தார்கள். மாதா காட்சி அளித்து கற்பு என்ற புண்ணியத்தை நீ கடைபிடித்து வந்தால் உனக்கு இந்த வெண்மையான முடி கொடுக்கப்படும், அல்லது நீ வேத சாட்சியாக மரணமடைந்தால் உனக்கு செந்நிற வண்ணத்திலே இருக்கிற முடி கொடுக்கப்படும் என்று மாதா காட்சியில் சொல்லி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை தேர்ந்துகொள்
என்று அன்னை இவரை அழைக்கிறார். 10 வயது சிறுவன். அந்த வயதிலேயே மாதா மேலே இவருக்கு அலாதியான பற்று. அதனால் அன்னை அவருக்கு சொல்லுகிறார், வெண்ணிற முடி வேண்டுமா செந்நிற முடி வேண்டுமா? நீ வாழ்நாள் முழுதும் கற்பை கடைபிடித்து இந்த வெண்ணிற முடியை பெற விரும்புகிறாயா, அல்லது வேதசாட்சியாக மறித்து இந்த செந்நிற முடியை பெற விரும்புகிறாயா என்று மாதா அவரிடத்தில் கேட்டார். மாதா கையில் 2 விதமான முடிகள் இருந்தன. அப்பொழுது இந்த சிறுவன், 10 வயது நிரம்பிய சிறுவன், அம்மா 2 முடியையும் எனக்கு கொடுங்க, நான் கற்பிலும் தூய்மையாக இருக்கணும், அதில் எனக்கு என்ன சோதனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அதையும் நான் தாங்கிக் கொள்கிறேன், வேத சாட்சியாகவும் நான் மரணமடைய தயாராயிருக்கிறேன் என்று அவர் தேவ அன்னை இடத்துல சொன்னார். சின்ன வயதிலேயே இவருடைய தாய் இவருக்கும் இவருடைய சகோதரருக்கும் தேவ அன்னையின் பக்தியை ஊட்டி வளர்த்தார். அதனால் அடிக்கடி மாதா சுருவத்தின் முன்னால் நின்று இவர் தன்னையே ஒப்பு கொடுத்து அன்னை இடத்துல ஜெபிப்பார், நான் மாதாவின் பிள்ளை, என்னையே நான் தேவ அன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று 10 வயது பையன் சொல்லக்கூடிய அளவுக்கு விவரம் தெரிந்திருக்கிறது என்றால் அவனுடைய தாய் அவனுக்கு ஊட்டிய விசுவாசம்தான் காரணம். எனவே சின்ன வயசுலேயே என்ன எதிர்பார்க்கிறாரு, நான் துன்பப்படக்கூடாது என்று நினைக்கவில்லை, நான் எவ்வளவு வேண்டுமானாலும் துன்பத்தை அனுபவிக்க தயாராக இருக்கேன், வேத சாட்சியாக நான் மறிக்க தயாராக இருக்கிறேன் என்று 10 வயதிலேயே ஒரு சிறுவன் சொல்வானானால் அவனிடத்தில் ஊட்டப்பட்ட விசுவாசம் எவ்வளவு ஆழமானது என்பதை நாம் உணர வேண்டும். எனவே மாதா இடத்திலே அவர் கேட்டது 2 முடி, வேத சாட்சியாக முடிதறிக்க வேண்டும், கற்பை கண்ணியமாய் கடைபிடித்து வெண்ணிற முடியை பெற வேண்டும். ஆம் மாதா, உனக்கு 2 முடியையும் தருகிறேன் என்று சொல்லி மறைந்து விட்டார். அதனால் ஒவ்வொரு நாளும் இதையே அவர் நினைத்து ஜெபிப்பார். எனவே இவர் போலந்து நாட்டில் பிறந்தார். ஜெர்மனி நாட்டில் ஹிட்லருடைய நாசிச கொள்கை, நச்சு கொள்கை எல்லா இடங்களிலும் பரவுகிறது. அந்த கொடுங்கோல் மன்னன் எல்லா இடங்களையும் தன்னுடைய கொடுமையான ஆட்சிக்கு உட்படுத்துகிறான். இவர் ஒரு பிரான்சிஸ்கன் சபை துறவியாக மாறினார். ஒரு சிறந்த அறிவாளி, சிறந்த பக்திமான், சிறந்த வழிகாட்டி, எதையும் முன்னெடுக்கக்கூடிய முயற்சி இவரிடத்தில் இருந்தது. இனிஷியேட்டிவ் என்று சொல்லுகிறோமே, அது இவரிடத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது. இவர் குருமடத்தில் சேர்ந்தார், குரு ஆனார். குருமடத்திலேயே மிகவும் கெட்டிக்காரராக இருந்தார். அதனால் அவர் காலத்திலேயே பாருங்கள், 1920 எல்லாம் முதல் வானொலியை அமைத்தார். வானொலி நிலையத்தை அமைத்து கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப அவர் முயற்சி செய்தார். திரைப்படம் எடுக்கும் மையங்களை ஏற்படுத்தி கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளை திரைப்படமாக எடுத்து அதை வெளியிட்டார். திரைப்படம் தோன்றிய காலம் இதுதான். ஆரம்பத்திலேயே திரைப்படம் உருவாக்கப்பட்ட காலத்தில், கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலேயே திரைப்படம் எடுத்து கிறிஸ்துவின் வழிமுறைகளை, கோட்பாடுகளை, விசுவாசத்தை திரைப்படங்கள் வழியாக மக்களுக்கு வெளிப்படுத்தினார், அறிவித்தார். 3வதாக அச்சு ஊடகங்கள்.
ஏராளமான அச்சு ஊடகங்களை அவர் பயன்படுத்தினார். இவர் போலந்து நாட்டிலே முதலிலே அச்சுக்கூடத்தை நிறுவினார். ஜப்பானுக்கு சென்று அங்கே அச்சுக்கூடத்தை நிறுவினார். ஆனால் முதல் உலகப்போர் தொடங்கிய உடனே அவர் ஜப்பான் நாட்டை விட்டு தன்னுடைய நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டார். ஆயினும் ஜப்பான் நாட்டில் முதலாக அச்சு ஊடகத்தை ஏற்படுத்தியவர் இந்த புனிதர் மார்க்ஸ் மில்லியன் கோல்பே என்ற குரு. இவர் ஹிட்லருடைய ஆட்சியில் ஹிட்லர் யூதர்கள் எல்லாரையும் ஈவு இரக்கமின்றி கொன்றார். லட்சோபலட்சம் மக்கள் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதோடு கிறிஸ்துவர்களையும் இந்த ஹிட்லர் வெறுத்தார். ஏனென்றால் ஒரு புதிய விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுக்கிறவர்கள் குருக்கள். அவர்களுடைய மறையுரை, அவருடைய எழுத்துகள், அவருடைய வெளியீடுகள், இவைகள் மூலமாக மக்களுக்கு மாற்று கருத்தை கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர்கள் கிறிஸ்துவ பாதிரியார்கள். எனவே ஹிட்லருக்கு தன்னுடைய கொள்கைக்கு முரணாக எதிராக தடையாக இருக்கிற கிறிஸ்துவ குருக்களையும் துறவிகளையும் கொல்ல கட்டளையிட்டான். அந்த வகையில் மார்க்ஸ் மில்லியன் கோல்பே 47வது வயதில் கைது செய்யப்பட்டார். கைது செய்து இவர்களை கொடுமையாக நடத்துவார்கள். இப்படி ஒரு புதுமையான மக்களை துன்புறுத்துகிற கொடுமைப்படுகிற வழியை புதிதாக கண்டுபிடித்தவர் இவர். இப்படி ஒரு துன்பத்தை கொடுக்கலான்னு யாரும் நினைச்சு கூட பார்க்கல. உதாரணமா 20 அடி உயரத்தில் ஒரு பாத்திரம் அல்லது ஒரு டேங்க், அதில் ஒரு சின்ன துளை இருக்கும், அங்கிருந்து தண்ணி சொட்டு சொட்டாக விழும். அவர்களை அப்படியே கிடுக்கி போட்டு பிடிச்சது போல் கழுத்தில் அப்படியே பிடிச்சி அந்த தண்ணி உச்சந்தலையில் விழுற மாதிரி செய்வாங்க. ஒரு சொட்டு தண்ணி தானே, இது என்ன பண்ண போகுது அப்படின்னு நாம் நினைப்போம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் தலையை அசைக்காமல் அப்படியே வச்சிருந்தா இந்த தண்ணி தலையில் சொட்டு சொட்டாக விழுது பாருங்க. கடைசியில் சம்மட்டியால் அடிக்கிறது போல அவ்வளவு வலியை கொடுக்கும். 3 மணி நேரம் அப்படியே தலையை வச்சிருப்பாங்க. 20 அடி உயரத்திலிருந்து தண்ணி சொட்டு சொட்டாக உச்சந்தலையில் விழும். 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தெரியும், தாங்கவே முடியாது. எந்த அளவுக்குன்னா புத்தி குழம்பி போயிடும். அந்த நேரத்தில் பார்த்து, இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறையா, இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை சொல் என்பார். அந்த சமயத்தில் என்ன குழம்பி போய் என்ன செய்யறனே தெரியாமல் சில பேர் அதை சொல்லுவாங்க. அந்த வகையான சித்தர வகை வதைகளை கண்டுபிடித்தவன் ஹிட்லர். இவர் பிடிபட்டார். ஒரு கைதி தப்பி ஓடிவிட்டார். தப்பி ஓடின கைதியை உடனடியாக காட்டி கொடுக்க வேண்டும். எந்த நேரத்தில் யார் எப்படி தப்பி ஓடுறான், தப்பி ஓடினாக்க உடனே மற்றவர்களாக செய்யணும், கத்தி காவலர்களுக்கு சொல்லி அவனை பிடிக்கிறது ஏற்பாடு செய்யணும். அப்படி செய்யாமல் போனால் எல்லாரையும் வரிசையாக நிறுத்துவாங்க. குரூப் குரூப்பாக, ஒரு குரூப்பில் ஒருவன் ஓடிவிட்டான் என்றால் அந்த குரூப்பை சேர்ந்த 144 பேர் அங்கே நிற்பார்கள். திடீரென்று படை தளபதி என்ன செய்வான், தன்னுடைய கையை விரலை காட்டுவான், நீ வா நீ வா நீ வா. யாரை கையை காட்டுறாரோ அவர்கள் போகணும். உடனே அவர்களுக்கு கார்பாலிக் ஆசிட் என்ற விஷத்தை ஊசியில் ஏற்றி கொலை செய்வார்கள். அப்படி ஒரு கைதி தப்பி ஓடிவிட்டான், அவனுக்கு பதிலாக இன்னொருவனை கொலை செய்வதற்காக தளபதி வந்து நின்று ஒரு இளைஞனை பார்த்து வா என்கிறான். அந்த இளைஞன் ஓடி விழுந்து கத்தி கதறி, ஐயோ, நான் என்னை இங்கே பிடித்து வருவதற்கு முன்னால் என் மனைவி பிரசவத்தில் இருந்தாள், இப்பொழுது
அழகிய குழந்தையை பெற்றெடுத்து இருக்கிறாள். அந்த குழந்தையுடைய முகத்தை கூட இன்னும் நான் பார்க்கலையே, ஐயோ என்னை விட்டுடுங்க விட்டுடுங்க என்று கத்தி கதறி அழுகிறான் அந்த இளைஞன். அப்பொழுது இந்த மாக்ஸ்மிலியன் கோல்பே என்பவர் என்ன செய்கிறார், முன்னால் வந்து தளபதி அவர்களே, இந்த மனிதனுக்கு பதிலாக என் உயிரை எடுத்து கொள்ளுங்கள், நான் சாக தயாராக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். உடனே அவன் ஏளனமாக பேசுகிறான், இவனுக்காக நீ உயிர் கொடுக்க போகிறாயா, சந்தோஷம் அப்படின்னு நீ போ அப்படின்னு அந்த வாலிபனை அனுப்பிவிட்டு இந்த குருவை கொண்டு போய் சித்திரவதை செய்து விஷ ஊசி போட்டு அவரை கொலை செய்தார்கள். 47 வயதில் இப்படி ஒரு வேத சாட்சியாக மறித்தார். ஆம், தேவ அன்னை அவருக்கு காட்டினார் அல்லவா சிகப்பு முடி, வேத சாட்சியாக நீ மரணிக்க தயாராக இருக்கிறாயா, அல்லது கற்பை கடைபிடித்து வெண்ணிற முடியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா, ரெண்டுமே வேண்டும். இதோ கற்பை காத்தார் தன்னுடைய விசுவாசத்தை காட்டி அயலானை அன்பு செய்து அயலானுக்காக உயிரை கொடுத்து வேத சாட்சியாக மரணமடைந்து அந்த முடியையும் பெற்றுக்கொண்டார். இவர் தேவ மாதாவிடத்தில் அளவுக்கு அதிகமான பக்தி கொண்டவர். இவர் எழுதிய மறைவுரைகள் நூல்களில தேவ மாதா பக்தியை நாம் அதிகமாக காண்கிறோம். தீமையை விட நன்மை எளிதில் பரவக்கூடியது என்று சொல்வார். குட் இஸ் டிஃப்யூசிவ், அப்படியே ஊடுருவி பரவும். இது நன்மை, தீமை இல்லை. இதை இவர் நம்பினார். சில பேர் எதை நம்புறோம் தெரியுமா, தீமை விரைவில் பரவும், நன்மை சீக்கிரம் பரவாது, நன்மை ஊடுருவாது. தீமை, குற்றம், பாவம், தவறுதான் மிக விரைவாக பரவும் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் இவர் good is always diffusive, நன்மை ஊடுருவும். ஒருவர் நல்லவர் இருந்தால் அந்த அவரிடத்தில் இருக்கிற நன்மைத்தனம் எல்லாரையும் பாதிக்கும் தாக்கும் என்று அவர் அடிக்கடி சொல்வார். எனவே அவர் கூறுகிறார், அன்னை மரியம் பிள்ளைக்குரிய பாசத்தை நாம் காட்டினால் அவர் நம்மை முழுமையாக பாதுகாத்து நடத்துவார். எனவே நம்மை அவரிடத்தில் கையளிக்க வேண்டும், முழுமையா நம்மை மாதாவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இவர் அடிக்கடி சொல்லுவார். அவளது கரங்களில் நம்மை ஒப்படைக்கும் போது நமக்கு எல்லா அமைதியும் நிம்மதியுமாய் இருக்கும், அப்போது நம்மை பாதுகாப்பாள். அள்ளி தருகிற அன்னை தம் உள்ளத்தையும் உடலையும் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார், நாம் இன்னல்களை நீக்கி வைப்பார் என்று இவர் கூறுகிறார். எனவே இந்த மரியன்னையனுடைய திருவிழிப்பு விண்ணேற்பு திருவிழிப்பு நாளில் இந்த புனித மாக்ஸ்மிலியன் கோல்பே கொண்டிருந்த பக்தியை நாம் நினைவு கூறுவோம். இதோ நம்மையே முழுமையாக அந்த தேவ அன்னையின் வழி நடத்துதலுக்கு கையளிப்போம், அவர் நம்மை வழி நடத்துவார். ஆமென். ஒரு சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவோம், புதிய நியம முறைகள் வருக புலங்கலாலே மனிதன்
இதனை அறிய இயலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுவே பிதாவர்க்கும் சோதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவனாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமப்பு வெழ்ச்சி இன்றுமே உண்டாகுக ஆமீன் ஜெபிப்போமாக சர்வேஸ்வரா இந்தவையப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன் உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோ இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே சுதன் பரிசுத்தாவியின் பெயராளே ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மோடும் இருப்பதாக இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த திருப்பலியானது லூர்தஸ் டிவிக்கு உபயோகம் செய்கின்ற தியோதரா பேத்ரோஸ் நன்றி வழியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் மோனி கடைக்கலம் நன்றி எரிதலாகவும் ரீயூனியன் பங்கு மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி நன்றி எரிதலாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் திருவண்டார் கோயில் புனித சூசேப்பர் மேல்நிலை பள்ளி மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காகவும் சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ நன்றி எரிதலாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் பசில் மேரி குளோரி நன்றி எரிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் மேரி ஃப்ளோமின் நன்றி எரிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து உபயம் செய்கின்றார்கள். மேலும் ஷெர்லோதி பகுதி மக்களுக்காகவும் அமலர்ப்பு மேல்நிலைப்பள்ளி மற்றும் லூர்தஸ் டிவி நன்றி எரிதலாகவும் ஜான் ரோஸ் வேலை கிடைத்ததற்கு நன்றி எரிதலாகவும் ஃப்ளோரி ஆரோக்கிய மரியன் மத்திரான் நன்றி எரிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் மெக்ஸிம் கேவின் கிறிஸ்டோபர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இறைவனிவர்களுக்கு சில நன்மைகளுக்கு நன்றி எரிதலாகவும் உடல் நலனுக்காகவும் பிரவிதா ஷேரன் தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற வேண்டியும்
ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. மேலும் லூர்து மருடி ஆண்மையிலை பாற்றிக்காகவும், மர்த்திரன் ஃப்ளோரி ஆண்மையிலை பாற்றிக்காகவும், இருதயநாதன் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், கிளேர் அந்துவன் ஆண்மையிலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பணியிலே ஜெபிப்போம். திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவம் நினைத்து மனவருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பை இறைஞ்சுவோம். உலக நாடுகளை முத அரசின் அமதியில் ஒன்று சேர்க்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். தூய்மை இல்லங்களை உறுதிப்படுத்த திருவருட்சாதனம் அருள்வாக்கு வழியாக வருகின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உம்முடைய மக்களுக்கு நிறைவான மீட்பளிக்க மாட்சியுடன் வர இருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, மறைப்பணியாளரும் மறைசாட்சியுமான புனித மாக்சிமிலியன் மரிய கோல்பே என்பவரை உம்முடைய பணியின் மீது கொண்ட ஆர்வத்தாலும் அயலார் மீது காட்டி அன்பாலும் சிறப்புற செய்தீரே. மாசற்ற மரியாளின் ஊழியராகிய புனிதரின் வேண்டுதலால் நாங்கள் உம்முடைய மகிமைக்காக எங்கள் அயலாருக்கு அன்புடன் பணிபுரியவும் எங்கள் மீது இறுதி வரை அன்பு காட்டிய கிறிஸ்துவை போன்று மாறவும் வரமருள் வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் நிறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர்களாண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். ஆமென். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் 34 அதிகாரம் 1-12 வசனங்கள். அந்நாள்களில் மோசே மோவாப்பு சமவெளியிலிருந்து எரிகோவுக்கு கிழக்கே நெபே மலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார். ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள கிளையாது நாடு முழுவதையும் காட்டினார். மேலும் நப்தலி முழுவதையும் எபிராம் முழுவதையும் காட்டினார். மனசே நிலப்பகுதியையும் யூதாவின் நிலப்பகுதியையும் முழுவதையும் மேற்கே மத்திய தரைக்கடல் வரையிலும் காட்டினார். மற்றும் நெசேபேயும் பேரிச்சை மாநகராகிய எரிகோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார். அப்போது ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது, நான் உன் வழிமரபினருக்கு கொடுப்பேன் என்று அபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே. உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன், ஆனால் நீ அங்கு போக மாட்டாய். எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர் தம் ஊழியர் மோசே மோவாப்பு நாட்டில் இருந்தார். மோவாப்பு நாட்டில் பெத்கோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார். ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்குமிடம் தெரியாது. மோசே இறக்கும்போது அவருக்கு வயது 120. அவரது கண்கள் மயங்கியதும் இல்லை, அவரது வலிமை குறைந்ததும் இல்லை. மோவாப் சமவெளியில் இஸ்ரேல் மக்கள் மோசேக்காக 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினர். மோசேக்காக இஸ்ரேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாள் நிறைவுற்றது. நூலின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தில் ஆவியால் நிரப்ப பெற்றார். இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள். ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசேயைப் போல் இறைவாக்கினர் வேறு எவரும் இஸ்ரேலில் இதுகாரும் எழுந்ததில்லை. ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலகம்
அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். இஸ்ரேலர் அனைவரின் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து ஆற்றல் மிகு செயல்களுக்கும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அனைத்துலகோரே ஆண்டவரே யார் பரியுங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரே யார் பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று போற்றுங்கள். பல்லவி அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரியுங்கள். வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரையே ஆட்சி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை. மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒளி கேட்க செய்யுங்கள். பல்லவி அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சு நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்தது. பல்லவி அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரியுங்கள். அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. உங்களோடு இருப்பாராக. உம்மோடு மீறுப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் பொழுது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் இரண்டு அல்லது மூன்று சாட்சியுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும். இன்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு ஒன்றிரண்டு பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவி சாய்க்க விடில் திருச்சுவையிடம் கூறுங்கள். திருச்சுவைக்கும் செவி சாய்க்க விடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தையும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தீப ஒளியும் எரிவதற்கு எண்ணெயை விளக்கு கேட்கின்றது. தெய்வ ஒளியும் எரிவதற்கு என்னை தெய்வம் கேட்கின்றது. தருகின்றேன் தருகின்றேன் தெய்வமே என்னை தருகின்றேன் 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 தெய்வமே என்னை சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இப்பழி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழி ஏற்றுக் கொள்வாராக. அன்பே உருவான ஆண்டவரே, புனித மாக்ஸ்மில்லியன் மரிய கொள்வையின் நினைவாக நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை மனம் வந்து ஏற்றருளும். அநீதியை எடுத்து நின்றதால் சிறைவாசத்தையும் தம் அயலானை காப்பாற்றுவதற்காக சாவையும் துணிவோடு சந்தித்து புனிதரை பின்பற்றி நாங்களும் எங்கள் வாழ்வை இப்பழியோடு இணைத்து முற்றிலும் உமக்கு உகந்ததாக ஒப்பு கொடுக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்பும். நன்றி குரு, அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மறைசாட்சியான புனித மாக்ஸ்மில்லியன் கோல்பே முது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்தேன் ரத்தம் சிந்தி மாண்புமிக்க முது ஆற்றலை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் முது வல்லமை சிறந்தவங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாக திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்வரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். தூயவரான தந்தையுமை புகழ்கின்றோம். ஏனெனில் நீர் மாண்பு மிக்கவர், முது ஞானமும் பேரன்பு விளங்க அனைத்தையும் செய்திருளினீர். மனிதர்களை முது சாயலாக படைத்து படைத்தவராகி உமைக்கு நாங்கள் பணிபுரியவும்
படைப்புகளை எல்லாம் ஆண்டு நடத்தவும் உலகம் அனைத்தையும் எங்கள் பொறுப்பில் ஒப்படைத்தேன். கீழ்ப்படியாமையால் நாங்கள் உமது நட்புறவை இழந்த போதிலும் நீர் எங்களை சாவின் அழிவுக்கு விட்டுவிடவில்லை. ஏனெனில் தேடுவோர் யாவரும் உம்மை கண்டடைய நீர் இரக்கத்துடன் துணை புரிந்தீர். மேலும் எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள பன்முறை முன்வந்தீர். மீட்பினை எதிர்பார்க்க இறைவாக்கினர் வழியாக எங்களுக்கு எம்பினேன். தூயவரான தந்தையே, காலம் நிறைவுற்ற பொழுது உமது ஒரே பேரான திருமகனை மீட்பராக அனுப்பும் அளவுக்கு நீர் எங்களை அன்பு செய்தீர். அவர் தூயாவியால் கன்னிமரியாளிடம் உடலெடுத்து மனிதராக பிறந்து பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல வாழ்ந்தார். ஏழைகளுக்கு ஈடேற்றம், சிறைப்பட்டோருக்கு விடுதலை, துயருற்றோருக்கு மகிழ்ச்சி என்று நற்செய்தி கூறினார். உமது திட்டத்தை நிறைவேற்ற தம்மை தாமே சாவுக்கு கையளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து சாவை அழித்து புது வாழ்வு தந்தார். தந்தையை நாங்கள் இனிமேல் எங்களுக்காக வாழாமல் எங்களுக்காக இறந்து உயிர்த்து அவருக்காகவே வாழும் பொருட்டு விசுவசிப்போர் எங்கள் மீது தூய ஆவியை உம்மிடமிருந்து முதற்கொடையாக அனுப்பினார். இவ்வாறு அவரது அலுவலை தூய ஆவி இவ்வுலகில் தொடர்ந்து நடத்தி புனிதமாக்கும் பணியை நிறைவேற்றி வருகின்றார். ஆகவே இறைவா, அதே தூய ஆவி காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலையான உடன்படிக்கையாக எங்களுக்கு விட்டு சென்ற இந்த மாண்புமிக்க திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றுமாறு இக்காணிக்கைகள் அவரது உடலும் இரத்தமுமாக மாறுவனவாக. ஏனெனில் தூயவரண தந்தையை உம்மால் அவர் மகிமை பெற வேண்டிய நேரம் வந்ததும் உலகிலிருந்து தம்மையில் அன்பு கூர்ந்த அவர் இறுதி வரையும் அன்பு கூர்ந்து அவர்களோடு உணவு அருந்துகையில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, எங்கள் மீட்பின் நினைவை இப்பொழுது கொண்டாடும் நாங்கள் கிறிஸ்து இறந்ததையும் பாதாளங்களில் இறங்கினதையும் நினைவு கூறுகின்றோம். அவர் உயிர்த்ததையும் இந்த வலப்பக்கத்திற்கு எழுந்ததையும் அறிக்கையிடுகின்றோம். மாற்றுடன் அவர் வருவரன் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உமக்கு உகந்ததும் உலகிற்கெல்லாம் மீட்பளிப்பதுமான வழியாக அவருடைய திருவுடலையும் இரத்தத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவா, உமது திருச்சபைக்காக நீரே ஏற்பாடு செய்த இப்பழிப்பொருளை கண்ணோக்கி ஏறலும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறுகின்ற எல்லாரும் தூய ஆவியால் ஒரே உடலாக இணைக்க பெற்று உமது மாட்சியின் புகழுக்காக கிறிஸ்துவில் உயிருள்ள பழிப்பொருளாகுமாறு தயவாய் அருள் புரியும். இறைவா, இன்று யாருக்காக இத்திருப்பலி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்கள் அனைவரையும் இப்பொழுது நினைவு கூர்ந்தருளும். உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியன், பொதுநிலையினராகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இத்திருப்பலியை ஒப்புக் கொடுப்போரையும் இங்கிருப்போர் அனைவரையும் உம் மக்கள் எல்லாரையும் நேர்மனத்தோடு உம்மை தேடி வரும் யாவரையும் நினைவு கூர்ந்தருளும். கிறிஸ்துவின் நமதில் இறந்தவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களில் உம்மீது விசுவாசம் கொண்டவர்கள் யார் என நீர் ஒருவரை அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இரக்கமுள்ள தந்தையை, இறைவனின் அன்னை புனிதமிக்க கன்னிமரியால், உம் அப்போஸ்தலரும் புனித சுசேப்பரும் மற்றும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித மேக்ஸிமிலியன் மரிய கோல்பே மற்றும் புனிதர் அனைவரோடும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் விண்ணகத்தை உரிமையாக்கி கொள்ள அருள் புரியும்.
பாவத்தினாலும் சாவினாலும் வரும் அழிவிலிருந்து விடுதலை பெற்ற படைப்புகள் அனைத்தோடும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது அரசில் உம்மை புகழ்ந்தேத்துவோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவினொன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். மீட்பரின் கட்டளையால் படிப்பிக்கப்பட்டு தேவ படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு நீர் அளித்தலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசன் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் குணமடையும். இயேசுவே இறைவா போற்றே.
கருணை நாதா நன்றியும் ஸ்தோதியும் புகழும் நாளுமே உமக்கு இறைவா நாளுமே உமக்கு இறைவா அன்பும் அமைதியும் நீரே இன்ப நற்கருணை நாதா நன்றியும் ஸ்தோதியும் புகழும் நாளுமே உமக்கு இறைவா நாளுமே உமக்கு நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமீன். நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கை மிகுதியாக்கும் தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கை உயிருள்ளதாக்கும் மூவரு இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களை போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும் இந்த நம்பிக்கை ஆண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய திருவுடல் திரு இரத்தத்தால் நிறைவு பெற்று நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். புனித மாக்ஸிமிலியன் கோல்பேயின் இதயத்தை அன்பால் பற்றிய செய்த இந்த நற்கருணை விருந்து எங்களையும் அன்பால் நிரப்பி வீரமிக்க பிற அன்பு சேவைகள் செய்ய தூண்ட செய்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.
இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதில் ஏந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோம் சூசை தந்தையே இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதில் ஏந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோம் சூசை தந்தையே வெண்மலர் போல என்மை தூய்மையாகிடுவே உள்ளத்தில் அன்பு உறவினி பண்பு நீங்கள் வாழ செய்வே உன் கரமுள்ள வெண்மலர் போல என்மை தூய்மையாகிடுவே உள்ளத்தில் அன்பு உறவினி பண்பு நீங்கள் வாழ செய்வே கல்விக்கு நீரே காவலம் என் பிள்ளைகளை நீ காத்திடுவேன் கல்விக்கு நீரே காவலம் என் பிள்ளைகளை நீ காத்திடுவேன் இறை ஒழுக்கத்திலும் பத்தி உணர்வினிலும் நானும் வளர அறுப்புரிவேன் இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதில் ஏந்தி மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோம் சூசை தந்தையே வாய்மையே போற்றி மாட்சியோய் போற்றி
தூய்மையே வாய்மையே போற்றி, தூய்மையே வாய்மையே போற்றி. ஆதரவாய் உன் அருளை நீ நினைந்தேன், ஆதாரம் நீயே அடியேனை ஆழ்வாய். ஈடில்லா உந்தன் இரவமையை புகன்றேன், கேடில்லா இன்ப குணநலம் அருள்வாய். தூய்மையே வாய்மையே போற்றியே, தூய்மையே வாய்மையே போற்றியே, தூய்மையே போற்றி துணைவனே போற்றி, வாய்மையே போற்றி மாட்சியோய் போற்றி, தூய்மையே வாய்மையே போற்றியே, தூய்மையே வாய்மையே போற்றியே. நாடோறும் முந்தன் நாமமே நவின்றேன், நீடிய மோட்ச கதி எனக்கு அருள்வாய். நாலெல்லாம் முந்தன் நல்லடி தொழுதேன், ஆருணக்கடியேன் நாடுவாய் என்னை. தூய்மையே வாய்மையே போற்றியே, தூய்மையே வாய்மையே போற்றியே, தூய்மையே போற்றி துணைவனே போற்றி, வாய்மையே போற்றி மாட்சியோய் போற்றி, தூய்மையே வாய்மையே போற்றியே, தூய்மையே வாய்மையே போற்றியே. தாயினும் மிகுந்த தன்னலே செய்வாய், தீயணன் தனக்கும் திருவருள் தாராய். கீதங்கள் செய்து உன் கீர்த்தியை புகன்றேன், கேதங்கள் நீக்கி கிளர்ச்சியை தீராய். தூய்மையே வாய்மையே போற்றியே, தூய்மையே வாய்மையே போற்றியே, தூய்மையே போற்றி துணைவனே போற்றி, வாய்மையே போற்றி மாட்சியோய் போற்றி, தூய்மையே வாய்மையே போற்றியே, தூய்மையே வாய்மையே போற்றியே.